திரு முனாவர் பாஷா, இன்னைக்கு பிரதமருடைய உரை போதுமான அளவுக்கு பதிலடியாக இருந்ததா நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ராகுல் காந்தியின் பேச்சு உள்ளிட்ட கருத்துக்களுக்கு? எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு சரியான பதிலடியை பாரத பிரதமர் வழங்கியிருக்கிறார். ஹசீனா அவர்கள் ஆவேசத்தோடு சொன்னார், ரகுபதி ராகவ ராஜாராம், அதை போலவே ஹேராம் என்று எல்லாம் காந்தி சொன்னார். இது காந்தி தேசம் என்று சொன்னார். நாங்கள் மறுக்கவில்லை. இந்தியா விடுதலை அடைந்த பொழுதே இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்று தந்தை பெரியாரே சொன்னார். அன்றைக்கே காங்கிரஸ்காரர்கள் ஏன் காந்தி தேசம் என்று பெயரிடாமல் விட்டுவிட்டார்கள்? இப்பொழுது போய் ஏதோ காந்தி இவர்களுக்கு உரிமையானவர்களைப் போல நாங்கள் எதற்கெடுத்தாலும் காந்தியின் பெயரை சொல்லித்தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிறோம். எந்த காங்கிரஸ் கூட்டத்திலே ரகுபதி ராகவ ராஜாராம் பாடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நானும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன். எப்பொழுது காந்தி நினைவு நாள் வந்தால் அந்த ராட்டை சுற்றும் போது ரகுபதி ராகவ ராஜாராம் பாடுகிறார்களே தவிர காந்தி காங்கிரஸ் கட்சி கூட்டத்திலே இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து வாழும் காமராஜராக யாரை பார்க்கிறார்கள் என்று நமக்கே தெரிகிறது. போஸ்டர் அடித்து ஒட்டி அந்த அளவுக்கு காமராஜரையே இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து பொற்கால ஆட்சி தந்தாரோ அந்த காமராஜரை இங்கே தமிழகத்துடைய முதலமைச்சரை புகழ வேண்டும் என்பதற்காக வாழும் காமராஜ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கின்ற காங்கிரஸ் காந்தியை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது. பாரத பிரதமரை பொறுத்தவரை அவர் எல்லா உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையிலே அவர் இருக்கின்ற காரணத்தால் எதிர்க்கட்சி தலைவர் குறைந்தது ஒரு மணி நேரம் 100 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். மற்ற எல்லாருக்கும் சேர்த்து பதில் சொல்லும் போது 2.5 மணி நேரம் பேச வேண்டிய நிலைமைக்கு பிரதமர் ஆளாகி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் எடுத்து வைத்திருக்கின்ற வாதம் என்பது கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்பது இன்றைக்கு கழுதை தேர்ந்து கட்டெரும்பானதைப் போல 13 மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கிறது. ரைட்டுங்க. இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலுரை இல்ல அப்படிங்கிற கருத்துக்கள் வருது. இன்னைக்கு பேசும் போதே எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே முழக்கம் எடுப்பினாங்க, தமிழ்நாட்டு எம்பிக்களும் முழக்கம் எடுப்பினாங்க, ஜனநாயகம் வெல்க மணிப்பூர் மணிப்பூர்னு ரொம்ப நேரம் சத்தம் போட்டாங்க, நீட்டு குறித்தும் அவங்க முழக்கத்தை எடுப்பினாங்க நீட்டு குறித்து பேசும்போதும். அப்போ காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறதும் எதிர்கட்சிகளை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறதும் தான் இன்னைக்கு பிரதமருடைய பதிலுரையில இருந்ததா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரை மட்டம் தட்டி கேலி பண்ணி பேசும்போது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நம்மை போன்றவர்களுக்கு இருக்கும்போது அதற்கு பதிலுரை சொல்லும் போது அவரும் வந்து கேலி பண்ணி தான் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்குறார். நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழிக்கு தானே உங்களுக்கு உங்களுக்கு புரியுற பாஷையில சொன்னாதானே உங்களுக்கு பதில் புரியும். அந்த பாஷையில அவர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமா இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லியிருக்காருன்னா எதுவும் இல்லைங்க. நீட்டு குறித்து பேசணும்னு சொல்றாரு, அது குறித்து கடிதமும் எழுதியிருக்கிறாரு மோடிக்கு. நீட்டு அதாவது தமிழக சட்டமன்றத்தில் கூட கள்ளக்குறிச்சியை பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அது வந்து கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு சொன்னாங்கல்ல, பேசணும்னு சொன்னாங்க, சொன்னாங்க. இல்ல இல்ல, கேள்வி நேரம் முடியறதுக்கு முன்னாடியே பேசணும்னு சொல்லும்போது கேள்வி நேரம் முடிச்சிட்டு பேசுவோம்னு சொல்றாங்க. அது சபாநாயகர் சொல்றாருங்க, ஆனா இவங்க அதை ஒத்துக்கல. நாங்க இப்பவே பேசுவோம் சொல்றாங்க. அதே மாதிரி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற நேரத்துல நீட்டை பத்தி பேசணும்னு சொல்றது வந்து இங்க நடந்த அதே சம்பவத்தை தான் அங்கே அவங்க அரங்கேற்றி இருக்காங்க எதிர்கட்சிகள். அதுக்கான நேரம் அந்த ஜனாதிபதி உரைக்கான நன்றி தெரிவித்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்க நீட்டை பத்தி விவாதிக்கணும்னு கேட்டா நியாயம் இருக்கு. ஆனா ஜனாதிபதி உரைக்கு நன்றி சொல்லும் போது நீட்டை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? மணிப்பூரை பத்தி கோஷம் போடுறீங்க, திமுக எம்பிகள் எல்லாருமே கள்ளக்குறிச்சிக்கு போய் பாத்துட்டாரா முதலமைச்சர் இதுவரைக்கும்? 64 உயிர் பலியாயிருக்கு. தமிழக முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போனாரா? அவர் மணிப்பூருக்கு போறது பதிலா அதுக்கு பதிலா அமைச்சர்களை அனுப்பி மணிப்பூரை பார்த்தாரு. அதே மாதிரி இவரும் அமைச்சர்களை அனுப்பி இருக்காரு முதலமைச்சர். ஆனா சரியா போச்சு இல்ல, உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமான்றேன். நீங்க மணிப்பூரை பத்தி இங்க மணிக்கணக்கில் பேசுவீங்க தமிழ்நாட்டில், ஆனா கள்ளக்குறிச்சியில 64 பேர் செத்தாலும் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. இது போன்ற அரசியல் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன சம்பவம்? கள்ளச்சாராயம் சாப்பிடுறது, கள்ளச்சாராயம் எதுவா இருந்தாலும் எதை எதோட பேசணும்? ஆமா சார், உயிர் 64 உயிர் இல்லையா? ரெட்டை எஞ்சின் ஆட்சின்னு சொல்லி அங்க கோட்டை விட்டு குரட்ட விட்டது உங்க ஆட்சி. நான் என்ன கேக்குறேன், கள்ளச்சாராய பாக்கிறதுக்கு முதலமைச்சர் போனாலும் தேவையில்லைங்க. 64 உயிர் போனா உங்களுக்கு தேவையில்லை. அது மனித உயிரா இல்லையா? ஒரு பெரும்பாலான செத்தவன் பெரும்பாலும் அங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
நீங்க கள்ளக்குறிச்சி ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ 64 உயிர் பலி போயிருக்கு. சரி தெரியாமல நடக்குது கள்ளச்சார வியாபாரம் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கிறார், இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறார். இன்னைக்கு அதை மோடி பேசும்போது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா அவர் நடந்துக்கிறாரு, குழந்தைத்தனமா நேற்றைக்கு அவர் அழுகிறாரு, அழுவது போல பேசுகிறார் அப்படின்னு. எதுக்கு அப்படியான வார்த்தைகள் சொல்லி எதிர்கட்சிகளை மட்டம் தட்டணும் நாடாளுமன்றத்துக்கு? சரி, நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமா நடந்துகிட்டாரேன்னு வைங்க, பாலக புத்திங்கிறாரு ஹிந்தியில, பாலக புத்தியோட நடந்துக்கிறாருன்னு அவர் அப்படியே நடந்துக்கிறாரே, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். நீங்களே ஏன் அதே மாதிரி அவரை வந்து விமர்சிக்கணும், அந்த அளவுக்கு இறங்கி பேசணுங்கிற அவசியம் இருக்குதா? என்ன சொல்றேன், நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் பதில். ஏங்க, அவரை சிறுபிள்ளைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஏன் அதே மொழியை கையில எடுக்கிறீங்க, அதே பாணியை கையில எடுக்கிறீங்க? நீங்க பாராளுமன்றத்துல சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க சிவன் படத்தை எடுத்துன்னு வந்து பாராளுமன்றத்துல காட்டுறீங்க, அது அனுமதிக்கப்படுறதா விதிமுறைப்படி? நீங்க இது மாதிரி பாராளுமன்ற விதிகளுக்கு மாறாக நீங்க செயல்படும் போது அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு. அதனால வந்து பிரதமரை பொறுத்தவரை தன்னுடைய ஆட்சி வந்து மக்கள் ஆதரவோடு தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், மீண்டும் மூன்றாவது முறையாக ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் என் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து மூன்றாவது முறையாக என்னை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ரைட், முன்னார் சொல்லுங்க. இல்ல, அகிலேஷும் அதான் சொன்னாரு, நீண்ட நாள் இந்த கவர்மெண்ட் நீடிக்காது, அந்த அறிகுறி எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னாரு. மூணு கண்ணு முன்னா பூலோகமே இருண்டது. இவங்க வந்து ஆட்சிக்கு வருவோம், இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம்லாம் ஒரு 28 கட்சிகளை சேர்த்து பிரச்சாரம் பண்ணி கடைசியில் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக தான் வந்திருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி நிலையான கூட்டணியாக நீடித்து 5 ஆண்டுகள் மோடி தலைமையில் சிறப்பான ஆட்சியை நடத்துவோம். 10 ஆண்டுகள் நடந்திருக்கின்ற ஆட்சியை விட இன்னும் 3 மடங்கு வேகத்தோடு நான் செயல்படுவேன். இந்த நாட்டை உலகத்திற்கு ஒரு வல்லரசாக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கும் என்று உறுதியாக நம்பித்தான் மோடி அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் எத்தனை கூப்பாடுகளை போட்டாலும் கூட இந்த தேசத்தின் வளர்ச்சியிலே மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கடுமையாக உழைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எத்தனை இடையூறுகள் செய்தாலும் எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் தயவு செய்து ஹசீனா உட்பட காங்கிரஸ்காரர்களை கேட்டுக்கொள்வது, இந்த நாடாளுமன்றம் முழுவதும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்ள வேண்டும், அதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால் முக்கியமான பிரச்சனைகளின் போது வெளிநாட்டுக்கு ராகுல் காந்தி சார் இப்ப வரார் சார், வந்துகிட்டு இருக்காரு, இப்ப பதில் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இவர் ஏற்கனவே எம்பியா இருக்கும்போது ஒரு மன்னிப்பு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக பாராளுமன்றத்துக்கு வருவார், எதிர்கட்சிகளை சந்திக்கின்ற பாரத பிரதமர் மோடிக்கு இருக்கு, கண்டிப்பாக மோடியினுடைய ஆளுமைக்கு முன்னால் ராகுல் காந்தி ஒண்ணுமில்லாமல் போவார். இதுதான் எங்களுடைய நிலை.